அதிமுக இரண்டாக பிரிந்த நிலையில் சசிகலா சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார். சசிக்கு பிறகு கட்சியை டிடிவி தினகரன் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். இதற்கிடையே ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா முறைகேட்டில் அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது உறவினர் நண்பர்கள் வீட்டில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இதில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட அமைச்சர்கள் மீது நடவடிக்கைகள் எடுக்க இருப்பதாக வருமான வரித்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சிறையில் இருக்கும் சசிகலாவிற்கு 22 அமைச்சர்கள் கையெழுத்திட்ட கடிதம் அனுப்பியுள்ளனர். அதில் உங்களையும் உங்களால் நியமிக்கப்பட்ட துணை பொதுச் செயலாளர் தினகரனையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்கள் குடும்பத்தால் கட்சியில் பிளவு ஏற்பட்டுள்ளது. ஆட்சிக்கும் அவப்பெயர் ஏற்பட்டுள்ளது. எனவே நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் கட்சியில் இருந்து விலகிக் கொள்ளுங்கள். நாங்கள் பிளவுபட்ட கட்சியை சேர்த்து கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்றிக் கொள்கிறோம் என கூறியுள்ளனர். இதனால் சசிகலா கடும் அப்செட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் 32 வருடங்களாக நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வீணாகி போகிறது என்று புலம்பிக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.